ஹாய் வியூவர்ஸ், இப்போ அமேசானில் நிறைய ஆஃபர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆஃபர்லாம் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்புறம் என்னோடய பிளாக்ஸில் நான் கொடுத்து வச்சுருக்கேன் பிளாக்கரில். ஸோ அதுலேயும் நீங்கள் போய்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் நிறைய ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆஃபர்லாம் லிங்க் வந்து நிறையா கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட ஆஃபர் எதுவோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பெட்டர் சாய்ஸாக வந்து இந்த என்னோடய லிங்க் வந்து இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் கிளிக் பண்ணி நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் சஸ்பென்ஸ் கிரியேஷன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம வந்து ஷேரீட் வந்து இன்டர்நெட் இல்லாமல் எப்படி வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நான் யூஸ் பண்ணுறப்ப இன்டர்நெட் இருந்தால் தான் ஷேரிங் அது இல்லைனா ஆக மாட்டேங்குது அது அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இன்டர்நெட் இல்லாமல் எப்படி வந்து பிசி டு மொபைலுக்கு ஷேரீட் மூலமாக நம்ம ஃபைல்ஸ் வந்து அனுப்புறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே வியூவர்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் கூடவே அந்த பெல் சம்பளத்தை கிளிக் பண்ணுங்க, அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ என்னோட யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத வாங்க பார்ப்போம். ஸோ நான் டவுன்லோட் பண்ண ஆப்ஷன் நான் கொண்டு போகிறேன். ஸோ இதை டவுன்லோட் பண்ணிட்டு இதை ரென்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனர் கொடுத்துருங்க. ஸோ இதில் கேட்குறத நீங்கள் அக்செப்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து உங்களோட டெஸ்க்டாப்பில் வேணும் அப்படின்னா நீங்கள் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் ரெண்டு விஷயம். ஒன்று வந்து உங்களோட பிசியில் நீங்கள் இன்டர்நெட்டை வந்து டிசேபிள் பண்ணிடுங்க, எனேபிள் பண்ணக்கூடாது. ஸோ இன்டர்நெட்டை வந்து டிசேபிள் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இன்டர்நெட்டை டிசேபிள் பண்ணிடுங்க, அப்புறம் உங்களோட மொபைலையும் வந்து இன்டர்நெட்டை வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதில் லான்ச்சுங்கிற ஆப்ஷன் டிக் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ உங்களோட டெஸ்க்டாப்பில் அந்த ஐக்கான் வந்து வந்துடும். இப்போ உங்களோட ஷேரீட் ஆப்ஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் அக்செப்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்து பார்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து இங்கே ஸ்கேனிங் ஆப்ஷன் வந்துருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபாஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஃபாஸ்ட் வந்து உங்களோட இப்போ நான் என்னோட பிசிக்கு நேம் வச்சுருக்கேன் ஃபாஸ்ட்டுன்னு. ஸோ உங்களோட நேம் மாற்றணும் இல்லை பாஸ்வேர்டு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இதில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களோட நேமு என்ன மாதிரி இமேஜ் வேணும் அப்படிங்கிற வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்புறம் உங்களோட லொக்கேஷன் எதில் சேவ் ஆகணும் அப்படிங்கிற லொக்கேஷன் நீங்கள் இதில் கிளிக் பண்ணிக்கணும். அப்புறம் இதில் உங்களோட பாஸ்வேர்டு என்னங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி, இப்போ நான் 24024 அப்படிங்கிற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் இப்போ நீங்கள் கீழே வந்து என்ன லாங்குவேஜ் தான் லாங்குவேஜ் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பாஸ்வேர்டு வந்து கொடுத்தாச்சு. ஸோ இதே மாதிரி தான் உங்களோட இதுலேயும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட மொபைலில் ஷேரீட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட நான் மொபைல் வந்து இல்லாதனால நான் உங்களுக்கு எப்படிங்கிறத வெறும் இமேஜாக காமிக்கிறேன். ஸோ அது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் ஷேரீட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் ஓப்பன் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கும் உங்களோட ஓப்பன். இதில் வந்து இன்டர்நெட் வந்து ஆனில் இருக்கும், நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. அப்புறம் ரெண்டாவது விஷயம், உங்களோட செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ் ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஹாட்ஸ்பாட்டை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒய்ஃபை இருக்கும், அதையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து அப்படியே உங்களோட இதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷோ கியூஆர் கோடு இருக்கும். ஸோ அது நமக்கு தேவையில்லை. அடுத்து சர்ச் வித் ஹாட்ஸ்பாட் த மொபைல் அப்படின்னு கேட்குது. ஸோ அதை வந்து நீங்கள் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கனெக்ட் டு பிசின்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் இதில் ரிசீவ் கொடுங்க. ஸோ உங்களில் இந்த மாதிரி ரிசீவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து அதாவது கனெக்ட் டு பிசி அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த பிசியை நீங்கள் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கோ கேட்டுச்சுன்னா கோனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பிசி ஆப்ஷனில் கிளிக் ஆகிருக்கு. ஸோ உங்களோட மொபைலில் வந்து இப்போ அந்த பிசியில் உள்ள நேம் வந்து காமிக்கும். ஸோ அந்த நேமுக்குள்ள லோகோ வந்து ஸோ இந்த மாதிரி காமிக்கும். ஸோ அந்த மாதிரி காமிக்கிற லோகோவை நீங்கள் அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். அதில் பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டில் நீங்கள் என்ன பாஸ்வேர்டு அதில் பிசியில் கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள்.
இப்போ நான் 24021994ங்கிற ஆப்ஷனுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது கொடுத்துட்டு நான் இப்போ ஓகே பண்ணுறேன், பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். இப்போ ஓகே பண்ணோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கனெக்ட் ஆயிரும். இங்கே வந்து அக்செப்ட் அப்படிங்கிற கேட்கும், நீங்கள் அக்செப்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் என்னோட மொபைலில் கொடுத்ததுனால அக்செப்ட்டுங்கிற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கொடுத்தோன்னே எனக்கு வந்து இப்போ வந்து ஃபைலெல்லாம் வந்துருச்சு. இப்போ நான் என்ன வேணாலும் இந்த மொபைல்லேருந்து பிசிக்கு அனுப்பிக்கலாம், பிசி டு என்னோட மொபைலுக்கும் நான் சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னோட மொபைல்லேருந்து இதுக்கு ஒரு இமேஜ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ இப்போ நான் சென்ட் பண்ணிட்டேன், ரெண்டு இமேஜ் சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டு இமேஜ் வந்து இங்கே லோட் ஆகிட்டுருக்கு, டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் இன்டர்நெட் வந்து ஆஃபில் தான் வச்சுருக்கேன், அப்படி இருந்தால் டவுன்லோட் ஆகும். ஸோ அதான் இன்டர்நெட் இல்லாமல் யூஸ் பண்ணுறது. ஸோ இது எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, இந்த டாட் போட்டிருக்கோம், அந்த டாட்டை கிளிக் பண்ணிங்க. இதில் ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக ஓப்பன் ஆகும். ஓப்பன் கண்டெய்னர் ஃபோல்டர் கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து ஃபோல்டர் எதில் சேவ் ஆயிருக்கு அப்படிங்கிற காமிக்கும். இல்லை டேரெக்டாக ஓப்பன் பண்ணால் நீங்கள் ஓப்பனுங்கிற ஃபைலை கொடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் சேவ் பண்ணால் அந்த கண்டென்ட் ஃபைலை கிளிக் பண்ணி டெலிட் வேணால் கொடுத்துக்கலாம், இல்லை ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு அதை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களோட மொபைலில் மொபைல் டூ நீங்கள் பிசிக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வெப்சைட் நான் கீழே கொடுத்துருக்கேன், அது மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.